சிக்கன் மோமோஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இங்கே நான் வந்து 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன், ப்ரெஸ் பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கன் பீஸ் 200 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு 8 பல் பூண்டு, 2 இன்ச் பீஸ் சைஸ் இஞ்சி, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த சைஸு, அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் நான் 2 செடி எடுத்திருக்கேன், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸரில் மின்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சிக்கனை நம்ம மின்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த சிக்கனை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டு மின்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு சப்போஸ் மின்ஸ்டு சிக்கன் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், சிக்கனை வாங்கி மின்ஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா சிக்கன் மின்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த சிக்கனையும் இதோட சேர்த்து போட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து மோமோஸுக்கு உள்ளே இருக்கிற ஃபில்லிங்கு. இப்போ நம்ம இந்த மிக்சரோட என்ன சேர்க்கணும்னா, 1 டேபிள்ஸ்பூன் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய். இதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேருங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட் சாய் சாஸ் 2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நாங்கள் 1.5 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன், 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், நான் இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன், சன்ஃப்ளவர் ஆயிலே ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி சைஸாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். இந்த சைஸில் தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே ஃபில்லிங் வைக்கிறது எப்படின்னு நான் காமிச்சிடுறேன். இதுக்குள்ளே கொஞ்சமாக அப்படி வச்சு இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணுறது இப்படி பிடிச்சிக்கோங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. அப்புறமா இங்கே இருக்கிறத இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி பண்ணிட்டு, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் அல்லது இட்லி தட்டு அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் அந்த மோமோஸ் ஒட்டாமல் இருக்கும். மோமோஸ் நல்லா வெந்துருச்சு, 15 நிமிஷம் நான் வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோமோஸ் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.